இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளை வருத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா ஜெனியுடைய திடீர் பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வேளை வந்து குழந்தையோட கருக்கலைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறதும் கூட. ஏன் அப்படின்னா வந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ கதை வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் வந்து பாக்யாவை கஷ்டப்படுத்துனது மட்டும் இல்லாமல் பாக்யாவுக்கு அடுத்து அந்த வீட்லேயே வந்து எழில் பாக்யாவுக்கு அடுத்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தது ஜெனி தான். அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி விஷயம் தான் இப்போ அடுத்து நடக்க போகுது. இதில் அவங்க நொறுங்கி போயிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு எல்லோரும் குழந்தை குழந்தைன்றது, அதுவும் இந்த ஈஸ்வரி மாதிரி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பிறவிங்கள்லாம் இருக்கிறாங்க வேறு அந்த வீட்டில். திருப்பி திருப்பி ஒரு குழந்தையை ஒழுங்காக வச்சுக்க தெரியல, இவங்கிட்டேங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா, குதிச்சா, படிக்கிறத வேகமாக நடந்தா அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி இன்னும் நோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் இதை செடியன் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கமெண்ட்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு மாத்திரையை கொடுத்து இல்லை எங்கேயாச்சும் விசாரிச்சு இதை பண்ணி அபார்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற டவுட் இருக்கு. அப்படி மட்டும் நடந்தது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெனி செடியனை விட்டு போயிடுவாங்க. ஸோ போயிட்டாங்க அப்படின்னா கதை இன்னமும் வேற மாதிரி ஒரு திருப்பத்தில் போயிடும். இப்போ கோபி மாட்டும் போது கூட ஜெனி செடியன் வந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இது அவரே ஒரு குட்டி வில்லனான கதையாக ஆயிடும். ஸோ நீங்கள் ஆனால் வந்து செடியன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து செடியன் கொஞ்சம் சுயநலமான ஆள் தான் ஆனால் அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைக்கிறீங்களா? ஜெனிக்கு வந்து எப்படி இந்த மாதிரிலாம் ஆகாமல் தயவு செஞ்சு கதையை எப்படி கொண்டு போகாமல் பாசிட்டிவாக கொண்டு போங்க. போதுமான அளவுக்கு நெகட்டிவாக போன ஒன்றரை வாரம் போயிடுச்சு. அது வந்து ஏதோ பிரச்சனை ஆனால் வந்து உடனே சால்வ் பண்ணிட்டாங்கிற மாதிரி கொண்டு போய் மெடிக்கேஷன் கொடுத்து பார்த்துக்க சொன்னாங்கன்றது தான் நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.